இது வரைக்கும் நீங்க நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நீங்க பார்க்க முடியும் சொர்க்கம் உணவிலே அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சாப்பாடை பத்தியே யோசிக்கிற சாப்பாட்டு பெரியரா நீங்க நம்ம லண்டன் தமிழர் ராஜுபாயினுடைய ஹெட்லஸ் சிக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த அடிப்படை சிந்தனை கிடையாதா யார் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே பேசுவீங்களா அதில் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் அதில் கவலைப்பட்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க கடம்பூர் ராஜ் அவர்கள் யாரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணார் யார் அந்த கொலையை செய்வதற்கு தூண்டினார்களோ அவர்களை காப்பாற்றணும்னு அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே ஒரு பீகாரி ஒரு பீகாரி தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழனுக்கள்லாம் புத்தி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு ரங்கராஜ் பாண்டே ரோசம் மானம் வெக்கம் சூடு சொரண இது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அர்த்த சாத்திரம்லாம் பார்ப்பனர்களுக்கு இருக்க பார்ப்பன புத்தி உள்ளவங்களுக்கு தான் அர்த்த சாத்திரம் சாணக்கிய இதெல்லாம் நாங்க தமிழண்டா இது தமிழ்நாடு இங்க வந்து திருக்குறள் தான் வேதம் உங்க அர்த்த சாத்திரத்தை கொண்டு போய் பீகார்ல வச்சுங்க நீங்களும் எச்சு ராஜாவும் தமிழன் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ளவங்க கிடையாது புழைக்க வந்தவர்கள் எங்கடா இருக்கு உங்க இயேசு இயேசுவை வரைச்சோங்கடா இந்த கொரோனா வந்த பிறகு காவல்துறையினுடைய அலட்சாட்டியமும் அட்டூழியமும் அதிகமாக இருக்கிறது இந்த சாத்தாங்குளம் சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆயுதப்படையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பொதுமக்களை மிரட்டுகிறார்கள் லாக்அப்டத்து பண்ணுவோங்கிறான் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய மனநிலை என்ன தொடர்ச்சியாக இந்த பாலகிருஷ்ணனும் ரகு கணேசும் இந்த ஆய்வாளர் ஸ்ரீதரும் தொடர்ச்சியாக மத உணர்வோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறுத்தவர்களை தொடர்ச்சியாக தாக்கியிருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் சாத்தான்குளம் சம்பவம் வந்து இந்தியாவை மட்டும் இல்ல உலகத்தையே ஒரு உழுக்கின சம்பவம் எல்லோருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் ஆமாம் ஆனாலும் இது வந்து நம்ம தமிழக முதல்வர்கள் வந்து ஆரம்ப கட்ட விசாரணையில் ரெண்டு பேரும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்தார் கடம்பு ராஜா அது வேறு கருத்தை தெரிவிச்சாரு இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க இந்த சம்பவத்தில் இல்லை இந்த சாத்தான்குளம் இரட்டை படுகொலையில் முதல் குற்றவாளியாக வந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பெருமதிப்புக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கையில் தான் வந்து காவல்துறை நிர்வாகம் வந்து அவர் கையில் தான் வந்து இருக்குது அப்போது இது மாதிரி வந்து காவல்துறை விசாரணைக்கென்று அழைத்து சென்று ஒரு அப்பாவையும் பையனையும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரை வந்து அடித்து கொண்டுட்டதாக ஒரு செய்தி வந்து கடுமையாக வந்து ஊடகங்களில் பரவிட்டுருக்கு மக்கள் வந்து கொந்தளித்து எழுந்து அந்த பகுதியில் தூத்துக்குடியில் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு வருகிற போது அவர் என்ன செஞ்சுருக்கணும் அதற்கு உரிய அதிகாரிகளை அழைத்து நடந்த உண்மை என்ன என்பதை அவர் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு வேலை அது வந்து உடனடியாக அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஊடகங்கள்கிட்ட அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்கணும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் விசாரணையுடைய முடிவு இன்னும் எனக்கு வந்து சேரலை விசாரணையை முடிஞ்சு அதிகாரிகள் எனக்கு வந்து அது என்ன நடந்துச்சு உண்மையில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரிந்த பிறகு நான் அது குறித்து ஊடகங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் முந்திரிக்கொட்டை மாதிரி முண்டி முந்திக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவர்கள் தரையில் உருண் உருண்டதால் உடம்புலாம் காயம் வந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் இன்னொருத்தருக்கு வந்து இதய நோய் அதனால் வந்து ரெண்டு பேரும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்யை வந்து சொல்கிறார் இவர் இந்த பொய்யை சொல்லி முடித்த உடனேயே எதிர்த்த கடையிலிருந்து வீடியோ வந்து வெளியில் வருது அந்த வீடியோவில் காவல்துறையினர் வந்து கடையில் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெயராஜை அழைத்து செல்லுகிறார்கள் பெனிக்ஸ் வந்து அவங்க அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கடையில் வேலை செய்கிறவங்க வந்து எல்லாம் எட்டி பார்த்துட்டு திரும்ப உள்ள கூட்டிகிட்டு போய் ஃபெனிக்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க பெனிக்ஸ் வெளியில் வந்து தன்னுடைய நண்பரோட ஈரூழில் ம மோட்டார் பைக்கில் கிளம்பி போகிறார் இதுதான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு எந்த இடத்துல உருண்டாங்க காயம் ஏற்பட்டுச்சு அப்போ இது நம்பிக்கைக்கு உரியதில்லை ஏண்டா ஒருத்தன் ரோட்டில் இப்படி சட்டையும் பேண்டையும் போட்டுட்டு உருண்டான்னா அவன் அவனுடைய சூத்தாம்பட்டை பிஞ்சு ரத்தம் கசியுமா நான் கேட்குறேன் இது மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த அடிப்படை சிந்தனை கிடையாதா யார் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே பேசுவீங்களா உங்களுக்கான ஒரு பொது அறி பொது புத்தி பொது அறிவு ஒன்று இருக்காதா நீங்கள் கேட்க மாட்டிங்களா யோ யோகையா அது எப்படியா உருண்டா ஒருத்தனுக்கு எப்படியா வந்து காயம் வரும் உருண்டா எப்படியா வந்து ஒருத்தன் சாவான் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா ஆனால் நீங்கள் கேட்கல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் காவல்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது அதனால தான் நீங்கள் முந்தையிட்டு சொல்கிறீங்க அவர்கள் காவலர்கள் அடித்ததால் சாகலை அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாதனால அப்பனும் பிள்ளையும் ஒரே நேரத்தில் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்கிறீங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுடைய பதில் என்ன இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் தானாக வந்து இந்த வழக்கில் தலையிட்டு அந்த வழக்கை சிபிசிஐடியிடம் கொடுக்கப்பட்டு சிபிசிஐடி இது படுகொலை அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கா குற்றவாளிகளான காவல்துறை ஆய்வாளர் துணை ஆய்வாளர்கள் காவல் காவலர்கள் மேலையும் வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது இந்த என்ன சொல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க செஞ்சது தப்புன்னு வந்து ஒத்துக்கிறீங்களா நான் கேட்கிறேன் அவசர குடுக்கை போல நாம் அவசரப்பட்டு விட்டோம் முதலமைச்சராக இருப்பதற்கு தனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நீங்களே உணர்றீங்களா ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் பொறுப்பற்றத்தனமாக நாம் பேசிவிட்டோம் அப்படிங்கிற குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளுறீங்களா இதுதான் இன்றைக்கு பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி ஊடகங்களும் இந்த கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிற மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உள்ள பக்குவம் உங்களுக்கு இல்லை ஏன் இல்லை ஏன்னா உங்களுக்கு மக்களை பத்தி கவலை கிடையாது உங்களுடைய அரசியல் தான் கவலை அதுல ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் அதில் கவலைப்பட்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா உங் நீங்கள் யாரு நீங்கள் பிஜேபியினுடைய கங்காணி அரசியல் உங்களுடைய கங்காணி உங்களுடைய முதலாளி உங்களை கூப்பிட்டு சொல்றான் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள் சொல்கிறீங்க இதே மாதிரி தான் ஐயா கடம்பூர் ராஜ் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் அவர் என்ன சொல்லணும் அங்கே போய் பார்த்துட்டு மக்களுக்கு பொறுப்புணர்வோடு பதில் சொன்னாரா இல்லை என்ன சொன்னார் இது வந்து லாக் அப் டெத் இல்லை அப்படின்னு சொன்னார் லாக் அப் டெத்துன்னா போலீஸ் கஸ்டடியில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே செத்தாதான் அதுக்கு பேர் லாக் அப் டெத் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் மதிப்புக்குரிய ஐயா கடம்பூர் ராஜ் அவர்களே நீங்கள் வந்து இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் உங்களுக்கு பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா நான் கேட்குறேன் உங்களுக்கு பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா ஸ்டேஷனில் வச்சு அடி அடினு அடித்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் விடிய 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 வச்சு அடித்து அப்பனையும் மகனையும் வந்து நிர்வாணப்படுத்தி அப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளைக்கு வந்து பின்புலத்துல ஆசன வாயில வந்து ராட சொருவி புள்ள பார்த்துட்டு இருக்கும் போதே அப்பனுக்கு ராட சொருவி அப்பனும் பிள்ளைங்க கத்தறி ஏய் அந்த அப்பன் வந்து ஒத்த புள்ளையை பெற்று வளர்த்தவையா தன்னுடைய ஒரு மகனை தான் கண்ணுக்கு முன்னாடியே வச்சு அட்டிக்கிறானுங்கிறத எப்படியா தாங்கி இருப்பான் அந்த அப்பன் யோசிச்சு பாருங்க கடம்பூர் ராஜ் அவர்களை பொறுப்பற்றத்தனமா நீங்களா ஒரு மக்கள் பிரதிநிதி என்று சொல்லிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லையா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அது படுகொலைன்னு சொல்றானே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்க மூஞ்சியை பாருங்க அன்னைக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டமேனு அதுக்காக நீங்க எல்லாம் வந்து என்ன உங்களுடைய மனநிலை என்ன நான் கேட்கறேன் உங்க மனநிலையை நான் அறிந்து கொள்ள விரும்புறேன் அன்னைக்கு எதை வச்சு நீங்க வந்து இது லாக் அப் டெத் இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை செஞ்சு சிபிசிஐடி விசாரணை செஞ்சு அவங்க எல்லாரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தூக்கி வந்து உள்ள வச்சிருக்கிறாங்களே இப்ப நம்ம சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம வந்து மக்களுக்கு விரோதமாகிற ஒரு செய்தியை மக்களிடம் சொல்லிவிட்டோமே அப்படின்னு நீங்கள் வைக்கப்படுவீங்களா இதுதான் நான் வந்து கடம்பூர் ராஜ் அவர்களை பார்த்து கேட்குறேன் நம்ம கடம்பூர் ராஜ் அவர்கள் யாரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாரு யார் அந்த கொலையை செய்வதற்கு தூண்டினார்களோ அவர்களை காப்பாற்றணும்னு அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா மிக முக்கியமான ஒருத்தர் இருக்கார் அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மேதை தமிழ்நாட்டிலேயே பெரிய அறிவாளி அவர்தான் ஆனா அவர் தமிழன் கிடையாது தமிழ்நாட்டுக்காரனும் கிடையாது தமிழனும் கிடையாது அது வேற யாரும் இல்ல ரங்கராஜ் பாண்டே ஒரு பீகாரி ஒரு பீகாரி தமிழ்நாட்டில் போய் ஒருத்தன் இந்த மாதிரி செய்ய முடியுமா ஒரு தமிழன் செய்ய முடியுமா ஆனா தமிழை இழிச்ச வாயின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு புத்தி சொல்லிட்டு இருக்காரு தமிழனுக்கு உட்காந்து ரெண்டு பேர் தமிழன் செத்து போயிட்டான் அதுல அவர் சொல்றார் எனக்கு தெரிஞ்சிட்டு அந்த காவல காவல்துறையினர் மேல வழக்கு போடுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ரங்கராஜ் பாண்டே ரோசம் மானம் வெக்கம் சூடு சொரண இது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்ப காவலர்கள் மீது படுகொலை குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க நீங்க என்ன செஞ்சுக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படி நீங்க இப்போ உங்க அறிவுக்கு சோதனை வச்சாங்கல்ல அந்த சோதனையில் நீங்க தோத்து போயிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் அப்ப உங்களுக்கு ரோசா இருந்துச்சு நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க இனிமே எந்த பொது விஷயம் குறித்தும் நான் பொதுமக்களிடம் பேச மாட்டேன் என்று முடிவெடுக்க முடியுமா உங்களால நீங்க தவறு மக்களுக்கு எதிராக வந்து நீங்க பேசிருக்கீங்க உங்களுக்கு புரியுதா நான் கேட்கிறேன் அதுக்கு அப்புறமும் நீங்க தெனாவட்டா என்ன செய்ய ரொம்ப அழிச்சாட்டியமா ஒண்ணுமில்லாத விஷயங்களுக்கு தண்டனை கொடுத்தால் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட கொதித்தேழும் நாட்டில் உள்ள மக்களுக்கு சொல்லவா வேண்டும் சாணக்கிய தண்டனை அர்த்த சாத்திரத்தில் இருக்கு ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்களே இது தமிழ்நாடு இது பீகார் கிடையாது அர்த்த சாஸ்திரம்லாம் பார்ப்பனர்களுக்கு இருக்க பார்ப்பன புத்தி உள்ளவங்களுக்கு தான் அர்த்த சாஸ்திரம் சாணக்கியம் இதெல்லாம் நாங்க தமிழண்டா இது தமிழ்நாடு இங்க வந்து திருக்குறள் தான் வேதம் எங்கள் குரல் என்ன சொல்லுதுன்னு உங்களுடைய இந்திய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வரைக்கும் குரல் இருந்து தான் பேசிட்டு இருக்காரு அர்த்த இருந்து பேசல மோடிக்கே அர்த்த இங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்காதிங்க ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்களை உங்களுடைய செயல்பாடுகள் அத்து மீறி போகுது தமிழர்களுக்கு ரொம்ப புத்தி சொல்றீங்க நீங்க எதிராக இறந்து போன ரெண்டு தமிழர்களை மதமா பாக்குற ஒரு மிக மோசமான புத்தி உங்க புத்தி அர்த்த சாத்திரமா சொல்லி கொடுக்குறீங்க எங்களுக்கு யாருக்கு தேவை அர்த்த சாத்திரம் உங்க அர்த்த சாத்திரத்தை கொண்டு போய் பீகார்ல வச்சுங்க நீங்களும் எச்சு ராஜாவும் தமிழன் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ளவன் கிடையாது புலைக்க வந்தவர்கள் ஓடிப்போங்க தமிழ்நாட்டை விட்டு இதுதான் நாங்க சொல்லுவோம் இதோட நிறுத்திக்கங்க தமிழர்களுக்கு புத்தி சொல்வதை அடுத்தது எச் ராஜா அவர்கள் அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு இந்த வியாபாரிகள் சங்கம் எல்லாம் இந்த ஜெயராஜுக்கும் பெனிக்ஸ் இம்மாலவேலுக்கும் வந்து போராடினது மாதிரி ஏன் ராமலிங்கம் அவர்களுக்கு ஏன் போராடலை வில்சன் அவர்களுக்கு ஏன் போராடவில்லை ஒரு சிறுமியை நெருப்பு வைத்து கொளுத்தினார்களே விழுப்புரத்தில் அதுக்கு ஏன் வந்து போராடலைன்னு ஐயா எச் ராஜா அவர்களை நீங்கள் ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளர் உங்களுக்கு இதை பற்றி விலக்கி சொல்றதுக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு இருந்தாலும் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா செத்து போனவன் ரெண்டு பேரும் வியாபாரியா அவங்க ரெண்டு பேரும் வியாபாரிகள் சங்கத்தில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க ஒரு சங்கம் வச்சுருக்காங்க தமிழ்நாடு முழுசும் வியாபாரிகள் சங்கம் அந்த சங்கத்தோட உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அடித்து கொண்டுட்டாங்க போலீஸு அப்படின்னா அந்த சங்கம் அதுக்காக போராடுமா போராடாதா வில்சன் அவர்கள் அவங்க வியாபாரிகள் சங்கத்தில் வந்து அவங்க வந்து உறுப்பினர்களாக இருக்காங்களா நான் வியாபாரிகள் சங்கம் வந்து போராடுறதுக்கு அல்லது ராமலிங்கம் அவர்கள் வந்து நாடக சங்க அது வியாபாரிகள் சங்கத்தில் வந்து உறுப்பினர்களாக இருந்தாங்களா அவர்களுக்காக வந்து போராடுறதுக்கு அல்லது இந்த இறந்து போன சிறுமி வந்து வியாபாரிகள் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாங்களா அந்த அந்த அதுக்காக போராடலை இப்போ மட்டும் வந்து போராடுறாங்கன்னு நீங்கள் வந்து கேட்குறதுக்கு அப்போ கேள்விக்கு எழுப்புவதற்கு முன்னால் சிந்திக்கணும் மக்களை முட்டாள நினைக்கக்கூடாது மக்களுக்கு தெளிவாக புரியுது நீங்கள் முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் சங்கம் தங்களுடைய உறுப்பினர்கள் இறந்து போனதால் மட்டும்தான் தமிழ்நாடு முழுசும் கடையடப்பு நடத்துது புரியுதுங்களா ஆக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் ஐயா ரங்கராஜ் மேதை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இதை திசை திருப்பி இது லாக் ஆப் டெத் இல்லை போலீஸ் நிலையத்தில் வைத்து அடித்து கொல்லப்பட்டதால் இது நடக்கலை அப்படின்னு மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் இவர்களெல்லாம் குற்றவாளிகள் தான் எப்படி காவல்துறை குற்றவாளியோ எப்படி மருத்துவத்துறை பொய்ய சான்றிதழ் மூலமா மருத்துவர் வெண்ணிலா எப்படி வந்து குற்றவாளியோ எப்படி வந்து சரவணன் அவர்கள் இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய போலீஸ் காயங்கள் எதையுமே பார்க்காம எப்படி அவர் சிறைப்படுத்த ஆணை கொடுத்தாரோ மேஜிஸ்ட்ரேட் சரவணன் அவர் எப்படி குற்றவாளியோ அதே போல சிறை அதிகாரி எப்படி குற்றவாளியோ அதே போல மாநில முதல்வர் அவர்களும் குற்றவாளி இதற்கு எதிராக கருத்து சொன்ன எல்லாருமே வந்து இன்றைக்கு குற்றவாளிகளாக மக்கள் பார்க்கிறார்கள் அந்த மனநிலை தான் இன்றைக்கு மக்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இதே பாலகிருஷ்ணன் இதே ரகு கணேஷ் இதே ஸ்ரீதர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இருக்கக்கூடிய பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்கல்ல அந்த பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க சேவா பாரதி என்கிற ஒரு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறைக்குள் அவர்கள் திணிக்கப்பட்டிருக்கிறார்கள் திணிச்சது யாரு தமிழக அரசு திணிச்சிருக்கு அவர்கள் என்ன அவங்க காவல்துறையை சேர்ந்தவங்களா என்ன ஏதாவது எந்த வகையில வந்து நீங்க வந்து காவல்துறையோடு இயங்க விட்டுருக்கீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய புளியங்குடியில லா லசார் லாசர் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் ஒரு ஒன்பது பேரோட அவர் தன்னுடைய பிரசங்கத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அதை வந்து இந்த 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 பிரின்சா போலீஸ் வந்து அதை ஒரு குற்றச்சாட்டாக வந்து எடுத்து கொண்டாந்து இந்த காவலர்களுக்கு சொல்லி இங்கேருந்து இருந்து போய் இந்த பாலகிருஷ்ணனும் ரகு கணேசம் அந்த ஒம்பது பேரை அங்கேருந்து கைது செஞ்சு இதே சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து உள்ள வச்சு அடி அடின்னு அடித்து எங்கடா இருக்குது உங்கள் ஏசு ஏசு வரைச்சவங்களடா அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு இதை வந்து செஞ்சிருக்காரு அதில் கிறிஸ்டியன் அமைப்புகள் வந்து தலையிட்டு அதை உயர் அதிகாரிகள் லெவலுக்கு வந்து இந்த குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்காங்க பதினஞ்சு நாள் மருத்துவமனையில் இருந்து காயங்கள் ஆற்றப்பட்டிருக்கு அத்தனைக்கும் சர்டிபிகேட் இருக்கு அப்போ அந்த உயர் அதிகாரிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் முறையான விசாரணை எதையும் மேற்கொள்ளல உடனடியாக கூப்பிட்டு அன்னைக்கு இதே பாலகிருஷ்ணனையும் இதே ரகு கணேசையும் இதே ஆய்வாளர் சிறிதரையும் அன்றைக்கு விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த அப்பாவும் பிள்ளையும் கொண்டிருக்க மாட்டாங்க கிறித்துவ எதிர்ப்பு உணர்வோடு ஒரு அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டது எந்த பின்னணியில் செயல்பட்டார்கள் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு ஏன் ரங்கராஜ் பாண்டே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் எதற்காக மாநில முதலமைச்சர் காவல் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்கிறார் என்கிறதெல்லாம் இன்னைக்கு நமக்கு அந்த கேள்விகளை இன்றைக்கு எழுப்புகிறது ப்ரெண்ட்ஸா போலீஸ் எதுக்கு ப்ரெண்ட்ஸா போலீஸை உருவாக்குனது யாரு ப்ரென்ஸ் ஆஃப்லீஸுங்கிறத உடனடியாக மாநில அரசு கலைக்க வேண்டும் அவர்களெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாம் கொண்டு வந்து ப்ரெண்ட்ஸா போலீஸ்னு வச்சு அவன் வந்து தங்களுக்கு வேண்டாதவன் சேர்ந்து மத ரீதியான ஒரு செயல்பாட்டுக்கு மாநில காவல்துறையை மாற்றுகிற ஒரு பெரிய வேலையை செய்து 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 எது போலீஸ் அதனால உடனடியாக பிரின்ஸ் ஆப் போலீஸை கலைக்க வேண்டும் அதை வந்து அதை வந்து விலக்கிக் கொள்ள வேண்டும் அது மொத்தமாக வந்து கலைக்கப்படணும் அதில் இருப்பவர்கள் எல்லாம் இந்துத்துவ வெறி இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீதும் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் மீதும் காவல்துறை தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக இருக்காங்க அதே போல இந்த வழக்கில் அந்த பெனிக் விமான வேலையும் அடித்ததில் பிரஞ்சா போலீஸுக்கும் பங்கு இருக்கிறதாம் உடனடியாக அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் நடந்திருக்கா ஒரு காவல் காவல் நிலையம் வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போறது அப்படிங்கிறது இருக்கா நான் கேட்கிறேன் இதில் என்ன கொடுமை அப்படின்னு சொன்னால் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து தங்களுடைய உயிரை பணையம் வைத்து இரவு பகலாக இந்த கொரோனா பாதுகாப்பில் ஈடுபட்டு கடவுளாக போற்ற வேண்டியவர்கள் யார் யார் என்று கேட்டபோது மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறை அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் இவர்களெல்லாம் நாம் கடவுளாக வணங்க வேண்டும் நமக்காக அவர்கள் களத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உருவான எண்ணத்தை இன்னைக்கு காவல்துறை என்று சொன்னாலே கொடுங்கோளர்கள் மனிதர்களை அடித்து கொள்ளுகிற மிருகங்கள் என்று பொதுப்படையாக நினைக்கிற அளவுக்கான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தவனுங்க யாரு சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸும் அங்கு அவர்களுக்கு அடிமைகளாக வேலை செஞ்ச பாலகிருஷ்ணன் ரகுகணேஷ் ஸ்ரீதர் அந்த முத்துராஜ் முருகன் போன்ற காவலாளிகள் அந்த சாத்தாங்குளம் காவல் நிலையமே என்னவா இருந்திருக்கு அந்த போலீஸுக்கு அடிமை வேலை செய்கிறவர்களாக இருந்திருக்காங்க அவங்க மட்டும் கிடையாது பாருங்க ஒரு நீதிபதி ஒரு மாஜிஸ்ட்ரேட் உயர் நீதிமன்றம் வந்து இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் டிஐஜி போன்றவர்கள் போன்றவர்கள் அவரை வந்து மதிக்கல அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எனக்கு கரெக்டான பொறுப்பு தெரியல உயர அதிகாரிகள் வந்து அவரை வந்து மதிக்காமல் மிரட்டி இருக்கிறார்கள் ஒரு சாதாரண ஒரு காவலர் மகாராஜாங்கிற காவலர் உன்னால் ஒரு மயிரும் புடுங்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மாநிலத்தில் நடப்பது என்ன நீதி சட்டத்தின் ஆட்சி நடக்குதா காவலர்கள் என்பவர்கள் இங்கே என்ன கம்பெடுத்து மக்களை வந்து மிரட்டுகிற கண்காணிகளை நான் கேட்குறேன் அவர்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்வதில்லையா காவல்துறை என்பது மக்கள் சேவை செய்கிறது இல்லையா இந்த கொரோனா வந்த பிறகு காவல்துறையினுடைய அலட்சாட்டியமும் அட்டூழியமும் அதிகமாக இருக்கிறது இதை முறையாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரல அப்படின்னு சொன்னா இன்னும் பல விபரீதங்கள் அடுத்து 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 நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு இந்த சாத்தாங்குளம் சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆயுதப்படையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பொதுமக்களை மிரட்டுகிறார்கள் லாக் அப்ட் பண்ணுவோங்கிறான் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய மனநிலை என்ன யோசிச்சு பாருங்க இவர்களுடைய மனநிலை என்ன பொதுமக்களை அடிப்பதற்கு அவங்க கையில் கம்பு கொடுத்துருக்கு பொதுமக்களை சுடுறதுக்கு அவங்க கையில் துப்பாக்கி கொடுத்துருக்கு கெட்டவர்களிடமிருந்து தீயவர்களிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் மேலே போட்டிருக்க கேஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து முதலாம் ஆண்டு சட்டம் படிக்கிறவங்க கூட அதை பார்த்தான்னா காரி தூப்பிடுவான் அவ்வளவு மோசமான வழக்குகளை போட்டிருக்கு அந்த வழக்குகள் எதுவும் சிறையில் அடைப்பதற்கான வழக்குகள் கிடையாது அப்படின்னா வெறுமனே ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் ரெண்டு பேர் மேலேயும் மத காழ்ப்புணர்வில் மிக மோசமான ஒரு மத வெறியில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த பாலகிருஷ்ணனும் ரகு கணேசும் இந்த ஆய்வாளர் ஸ்ரீதரும் தொடர்ச்சியாக மத உணர்வோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை தொடர்ச்சியாக தாக்கியிருக்கிறார்கள் பல வழக்குகள் ஆயிருக்கு இதெல்லாமே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு ஆகவே இது குறித்து இனி மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒரு விடயம் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால் தீர விசாரித்து மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கு நன்மை செய்கிறது மாதிரி நீங்கள் வந்து செய்யணும் நீங்கள் வந்து கீழே உருண்டதுனால தான் செத்து போயிட்டான் நெஞ்சு வழியால் தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இறந்தவர்களுக்கு பத்து பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்த போது உங்களுக்கு உறுத்தி இருக்கணுமே நெஞ்சு உங்களுக்கு வந்து நீங்கள் வெக்கப்பட்டிருக்கணுமே நேற்று நம்ம தப்பாக பேசிட்டோம் ஏங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் மருத்துவமனையில் நெஞ்சு வழியில் இறந்து போனவனுக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா பணம் கொடுப்பீங்களா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொடுக்க முடியுமா உங்களால் அதேமாதிரி அவங்க பையன் வந்து காய்ச்சலில் இறந்து போயிட்டான்னா அவனுக்கு பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்க முடியுமா அப்போது வாயை அடைப்பதற்கு தானே அந்த வேலையை செஞ்சீங்க இந்த நேரத்தில் நாம் ஒரு விடயத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் நன்றி சொல்லி ஆகணும் தமிழக மக்கள் அது என்னென்னா ஊடகத்துறைக்கு நாம் நன்றி சொல்லி ஆக வேண்டும் ஊடகம் தொடர்ச்சியாக இந்த இரட்டை படுகொலை குறித்து தன்னுடைய கருத்தை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டே இருந்தது அதன் மீது மேலும் மேலும் ஆய்வுகளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கொண்டே இருந்தது அதனுடைய அடிப்படையில் தான் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதில் வந்து தானாக முன்வந்து இந்த வழக்கை நடத்துவதற்கு வந்ததற்கு அடிப்படை காரணமே மக்களுடைய கொந்தளிப்பு தான் அதற்கு காரணம் இதை கூட எதிர்த்து திரைப்பட இயக்குனர் மதிப்புக்குரிய அண்ணன் பச்சன் அவர்கள் இதை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கை என்ன வெளியிட்டிருக்காரு நூறு சதவீதம் மக்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா அதை இரநூறு சதவீதமாக ஆக்குனது வந்து மீடியா தான் வந்து ஆக்குச்சு மீடியா வந்து தப்பு பண்ணிடுச்சு மீடியா வந்து இது என்ன அது வேலையாது அப்படி இப்படின்னு கடுமையாக வந்து அதை திட்டி வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கார் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா ஹெச் ராஜா சொன்னதையே அவரும் சொல்கிறார் ஏன் வில்சனுக்கு வரலை வந்து மீடியாவெல்லாம் ஏன் அதை பெருசு பண்ணலை ஏன் வந்து ராமலிங்கம் அவர்களுக்கு ஏன் பெருசு பண்ணலை விழுப்புரத்தில் ஒரு பெண் எடுத்து கொல்லப்பட்டாலே அதை ஏன் வந்து இவர்கள் வந்து பெருசு பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து பேசியிருக்கார் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் அவ வேலையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து படுகொலைக்கு தமிழகம் கொந்தளிச்சிருக்கோம் அமெரிக்காவில் வந்து ஜான் பிளாய்டு காவல்துறையினர் கொல்லப்பட்ட போது யாரும் கொரோனாவுக்கு பயப்படவே இல்லை அமெரிக்கா தான் உலகத்திலே அதிகம் கொரோனாவில் செத்து போயிருக்கான் ஆனா பயப்படல ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் வீதியில் வந்து நின்றார்கள் அதை தப்புன்னு சொல்றீங்களா அண்ணன் தங்கல் தங்க சொல்லுங்க மக்கள் உணர்வு எழுச்சி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மரணமும் நடக்கலையா மரணத்தை நிகழ்த்தியது காவல்துறைங்க மதிப்புக்குரிய அண்ணன் பச்சன் அவர்கள மரணத்தை நிகழ்த்தியது காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை என்பதால் தான் ஜான் பிளாய்டு கொல்லப்பட்ட போது அந்த நாட்டு மக்கள் கொந்தளித்து வீதிக்கு வந்தாங்க அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் கொல்லப்பட்டது காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க விடிய விடிய வச்சு அடிச்சிருக்காங்க அப்பனையும் புள்ளையும் பக்கத்து பக்கத்துல வச்சு ரெண்டு பேரையும் நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஆசன வாயிலையும் ராட சொருவிருக்கானுங்க காப்பாற்ற வேண்டிய காவல்துறை வேலியே பயிரை மேய்ந்தது போல் ஒரு காரியத்தை தான் மக்கள் கொந்தளித்தார்கள் ஊடகங்கள் கொந்தளித்தன ஊடகங்கள் இந்த குறித்து அதிகம் பேசியது ரோட்ல யாரும் ரோட்ல நடந்து போற ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் நடக்கிற விரோதங்களுக்காக பேசவில்லை அரசு நிறுவனம் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல் துறை அது மக்களை விசாரணை என்கின்ற பெயரில் அழைத்து சென்று அடித்து கொள்ளுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஊடகங்கள் பேசியது மக்களும் கொந்தளித்தார்கள் இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது மதிப்புக்குரிய அண்ணன் பச்சன் அவர்களே ஆகவே இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு அண்ணா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்